ரஷ்யாவின் கனரக விமானங்கள் ஏவுகணை தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்கின்றன. கிட்டத்தட்ட அன்று மட்டும், வியாழக்கிழமை காலை மட்டும், 80க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளும் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களும் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கு. கிட்டத்தட்ட ஐரோப்பிய ஒன்றியம் 100 பில்லியனுக்கு மேல் கொடுத்திருக்கின்றது. அமெரிக்கா கிட்டத்தட்ட 100 பில்லியனுக்கு மேல் கொடுத்திருக்கு. இப்போது இன்னும் ஒரு 60 பில்லியன் வேணும் என்று கேட்கிறார்கள். ஆனால் அதனை கொடுப்பதற்கு இப்போது அமெரிக்கா தயாராக இல்லை. இந்த உக்ரைன் களமுனையை பொறுத்தவரையில் இவர்கள் இரண்டு தரப்பும் தமது புதிய ஆயுதங்களை ஒரு பரீட்சித்து பார்ப்பதற்கான களமுனையாகத்தான் பாவிக்கிறார்கள். அதாவது அவர்கள் எதிரி வந்து இவர்களின் வியூகத்தை உடைத்து விட்டால் அடுத்ததாக அதை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பது. இப்போதும் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ரஷ்யா அளிக்கின்ற இந்த X-101 ரக ஏவுகணைகள், அந்த ஏவுகணைகளில் வந்து டீகோய் டீகோய் என்று சொல்லும் போது அது அந்த ஏவுகணை வரும்போது பல சிறிய ஏவுகணைகளை அது வெளியேற்றும். ஆனால் அதில் எது உண்மையான ஏவுகணை, எது பொய்யானது என்று தெரியாது என்று தற்போதைய அரசில் இருப்பவர்கள் உண்மையை கூறுவதில்லை. ஆனால் இந்த ரிட்டே பண்ணி போட்டிருக்கிறவர்கள் தளபதிகளாக இருக்கலாம், அல்லது அல்லது அரசு தலைவர்களாக இருக்கலாம், அவர்கள் ஒரு யதார்த்தமானத்தை பேசுகிறார்கள். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை தருவதற்காக இங்கே கலையத்தில் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசர்களே. வணக்கம் தனாஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது யுக்ரைன் ரஷ்யா தொடர்பான விடயங்களை பார்ப்போம். வியாழன் அதிகாலை ரஷ்யா பாரிய ஒரு தாக்குதல் என்று கியேவ் பகுதிக்கு அருகே உள்ள ஒரு மின் உற்பத்தி நிலையத்தின் மீது இருக்கின்றது. அந்த தாக்குதலினூடாக கிட்டத்தட்ட 3 பகுதிகளுக்கு அந்த மின்சாரம் வழங்குகின்ற இந்த நிலையம் செயலிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதல் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இரண்டு தரப்பும் தற்போது அந்த உள்கட்டமைப்புகளை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர்ஸை தாக்கி அளிக்கின்ற ஒரு முயற்சியில் தான் இறங்கியிருக்கிறார்கள். ரஷ்யா மீதான உக்ரைன் அது அவர்களின் அந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்களை தொடர்ச்சியாக ஆளில்லாத தாக்குதல் விமானங்களால் தாக்குவதால் தற்போது ரஷ்யா வந்து மிகப்பாரிய ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது. இது வந்து மிகப்பாரிய இழப்பென்று தான் கூறுகிறார்கள் மேற்குலக ஊடகங்கள் கூட. அதாவது ரைஃபில்யா பகுதி கிட்டத்தட்ட தலைநகரிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற இந்த பகுதி மீதுதான் ரஷ்யாவின் கனரக விமானங்கள் ஏவுகணை தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்கின்றன. கிட்டத்தட்ட அன்று மட்டும், வியாழக்கிழமை காலை மட்டும், 80க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளும் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களும் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றன. முதலில் அந்த விமானம் மீது, அது வந்து உக்ரைன்ட மிகப்பெரிய எரிபொருள் எரிசக்தி நிலையத்தில் அதுதான் முக்கியமானது. கீவ் தலைநகர் உட்பட பல 3 பிரதேசங்களுக்கான எரிசக்தியை அதுதான் மின்சக்தியை அதுதான் வழங்கி கொண்டிருந்தது. ஆனால் முதலில் ஆளில்லாத தாக்குதல் விமானம் தாக்கிய போது அந்த அதில் ஷிப்டில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் தப்பி ஓடியதால் பெரிய அனர்த்தம் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அந்த நிறுவனத்தின் தலைவரின் கருத்தின்படி, அதாவது சென்ட்ரோ நோர்கோ என்ற நிறுவனம் தான் அதனை நிர்வகித்து வந்தது. அதன் தலைவர் வந்து அட்ரியா ஹோட்டா தெரிவித்த தகவலின் அடிப்படையில் அந்த மின் நிலையம் 100% எரிஞ்சு நாசமாக போய்விட்டது என்று சொல்லி பெருமள பல ஏவுகணைகளை ஏவியதாகவும் கூறப்படுகிறது. அதாவது முற்று முழுதாக ஒரு அழித்தொழிப்பு நடவடிக்கையாக தான் அதனை பார்க்கலாம். ஆனால் அது கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அல்லது வீடுகளுக்கான மின்சாரம் தற்போது தடைப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவின் எரிபொருட்களை தடை செய்திருக்கின்ற அதே சமயம் இப்ப உக்ரைன் இவ்வாறான ஒரு எரிபொருள் நெருக்கடியை சந்திப்பது என்பது அது ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக ஏற்படும். அது மட்டுமல்லாது போரிலும் வந்து இது வந்து அவர்களின் படை நகர்வுகளையோ அல்லது பட உபகரணங்களையோ, உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், பிரித்தானியாவும் ஐரோப்பாவும் இணைந்து உக்ரைனில் ஆயுத உற்பத்தியை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது. ஆனால் இவ்வாறு தலைநகரத்துக்கு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற இந்த நிலையமே முற்றாக அழியுது என்று சொன்னால்
பல கேள்விகள் இங்கு எழுகின்றது. அதாவது மேற்குலக நாடுகள் இப்ப அமெரிக்கா வழங்கிய பேட்ரியாட் ஏவுகணையாக இருக்கலாம், அல்லது ஜெர்மன் வழங்கிய நவீன ஏவுகணைகளாக இருக்கலாம், ISTS. இப்ப இந்த ஏவுகணைகள் எல்லாம் செயலிழந்து போய்விட்டதா, அல்லது இவற்றை வந்து இவற்றுக்கான ஏவுகணைகள் தீர்ந்து விட்டதா என்ற கேள்வியும் எழுகின்றது. ஏனென்றால் எந்த ஒரு குண்டு தாக்குதல்களை, வான் தாக்குதல்களை இவர்களால் தடுக்க முடியாமல். இதே நேரத்தில் ஒரு செய்தி பார்த்திருந்தேன், இந்தியர் ஒருவர் ரஷ்யாவுக்காக போராடுகின்ற நிலைமை, அதனால் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற மன உளைச்சல் தொடர்பாக BBC நிறுவனம் கூறியிருந்தது. இது தொடர்பாக ஓ அது என்னென்று சொன்னால், இப்போ பெருமளவானவர்களை இப்போது கூலிப்படையாகத்தான் பயன்படுத்துகிறார்கள். அப்ப ரஷ்யாவும் பெருமளவில் ஆட்களை கூலிப்படையாக பயன்படுத்துகிறது. உங்களுக்கு தெரியும், இலங்கை இராணுவத்தின் கேப்டன் தர அதிகாரி உட்பட 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அங்க உக்ரைன் போரில். அதே போலதான் இந்தியாவில் இருந்தும் சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட $7,000 அவர்கள் வழங்குகிறார்கள். பெரிய அளவிலான நிதிய பணத்தை தான் வழங்குகிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், சில சமயம் உயிர் போய்விடும், அல்லது சில சமயம் அவயவங்களை இழக்க வேண்டிய நிலை வரும். ஆனால் இவர்கள் போய்விட்டு இப்ப இந்தியாவிலிருந்து பெருமளவான, உங்களுக்கு தெரியும் இந்தியாவின் சனத்தொகை அதிகம் இப்போது, அப்ப வேலை வாய்ப்புகள் இல்லை. அப்ப அந்த நிலைமையில் தான் அவர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அங்கு சென்ற பிற்பாடுதான் அந்த போரின் உக்கிரத்தை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். கூடுதலாக கூர்கா படையினர் நேபாளத்திலிருந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் பெருமளவான. மேற்குலகத்தின் எண்ணம் என்னவென்று சொன்னால், ரஷ்யாவின் படைபலத்தை அழிப்பது. ரஷ்யா அதனை தக்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் இவ்வாறு செய்து விட்டார்கள். அவர்கள் வெவ்வேறு நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து பெருமளவானாக்களை கொண்டு போகிறார்கள். அவர்கள் வெவ்வேறு நாடுகளிலிருந்து கொண்டு போவதால் தான் உண்மையில் இந்த 2 வருடத்துக்கு மேல் அவர்களால், அதாவது கிட்டத்தட்ட 2 வருடம் முடிந்த நிலையிலும், அவர்களால் தாக்குப்பிடிக்க முடிகின்றது. போரை பொறுத்த மட்டும் இப்ப யுக்ரைன் தொடர்பாக யுக்ரைனுக்கு ஆதரவு இருந்தாலும் கூட நிறைய பின்னடைவு என்று பலர் கூறுகிறார்கள், நீங்களும் கூறியிருந்தீர்கள். சமீபத்தில் அவர்களுடைய நாடாளுமன்றத்தில் இராணுவத்தினரை அதிகரிப்பதற்கான விவாதம் நடந்த பொழுது அதிகரிப்பதற்கான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் கூறுகின்றது. போரை பார்த்தால் இப்ப 2 ஆண்டுகள் முடிந்து விட்டது, இவ்வளவு நாடுகளும் ஆதரவு வழங்கினாலும் யுக்ரைனால் இலகுவாக ரஷ்யாவை எதிர்க்க முடியாமல் இருக்கின்றது. இந்த போர் எவ்வளவு தூரம் தொடரப்போகின்றது, யுக்ரைன் வெல்லும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? உண்மையில் இந்த போரை இவர்கள் இத்துடன் நிறுத்துவது நல்லது இல்லை என்று சொன்ன, இப்ப இவர்களால் இவர்களை பொறுத்தவரையில் எப்போதும் திருப்ப திருப்ப ஒன்றை கூறுகிறார்கள், ரஷ்யாவை வெல்ல விடப்படாது என்று சொல்லி. ஆனால் இவர்கள் வெல்லுவதாக இல்லை. இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் தனது படையை அனுப்புவதாக இருந்தாலும் அது சாத்தியப்பட போவதில்லை. அது ஒரு சுமார் மோரல் பூஸ்டாகத்தான் அதை பார்க்கிறார்கள். அமெரிக்கா அதற்கு உடனடியாகவே மறுப்பு தெரிவித்து விட்டது. ஏனென்றால் இவர்களின் ஆயுதங்களைத்தான் உக்ரைன் பயன்படுத்துகிறது. அப்ப இதே ஆயுதங்களுடன் இவர்கள் போனாலும், ஏற்கனவே இவர்கள் நிறைய பேர் அங்கு இருக்கிறார்கள், இறந்தும் விட்டார்கள் மெர்சனரி சென்று. அப்ப ஆனால் இவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்ப இந்த போரை தேவையில்லாமல் ஆரம்பித்தது போன்றுதான் இருக்கின்றது. இனி இப்ப நிறுத்துவது என்பது எவ்வாறு நிறுத்துவது, அதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது. இப்ப அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள், அதாவது அமெரிக்காவில் இனி ட்ரம்ப் வந்தால் இந்த போரை நிறுத்தலாம் என்ற ஒரு ஒரு தகவல் தான் இருக்கின்றது. அது அதுவும் எவ்வாறு என்று சொன்னால், ரஷ்யாவால் தற்போது கைப்பற்றப்பட்ட இடங்களை ரஷ்யாவுக்கு கொடுத்து விட்டு இருக்கிற இடத்தை வைத்துக் கொண்டு உக்ரைனை சமாதானப்படுத்துவது. இதுவரை ஜூன் மாதம் சுவிட்சர்லாந்துல வந்து அமைதி பேச்சுக்கள், அதாவது எங்க ரஷ்யாவுக்கு ரஷ்யாவை கூப்பிடவில்லை, இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து உக்ரைனின் அமைதி பேச்சு என்று ஒன்றை ஆரம்பிக்க போவதாக கூறியிருக்கிறார்கள். அது வந்து மீனிங்லெஸ் என்று சொல்லி ரஷ்யா அதனை கூறியிருக்கிறது. இவ்வளவு ஆயுதங்களை கொடுத்தாலும் இப்போதும் அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள், ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு வழங்கப்படுகிற ஆயுதத்தை விட 3 மடங்கான ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக. இப்ப உக்ரைன் பொருளாதாரம் முற்று முழுதாக சீரழிந்து விட்டது. கிட்டத்தட்ட ஐரோப்பிய ஒன்றியம் 100 பில்லியனுக்கு மேல் கொடுத்திருக்கின்றது, அமெரிக்கா கிட்டத்தட்ட 100 பில்லியனுக்கு மேல் கொடுத்திருக்கு. இப்போது இன்னும் ஒரு 60 பில்லியன் வேணும் என்று கேட்கிறார்கள். ஆனால் அதனை கொடுப்பதற்கு இப்போது அமெரிக்கா தயாராக இல்லை. அமெரிக்காவும் மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடியில் இருக்கின்றது, தேர்தலையும் சந்திக்க போகின்றது. அப்ப இந்த நிலையில் தான் அதற்கு உண்மையில் ட்ரம்பின் கட்சி தான் அதற்கு எதிராக நிற்கின்றது. அப்ப டேவிட் கேமரன் அவர்கள், பிரித்தானியாவுடைய தற்போதைய வெளிவர அமைச்சர், இந்த வாரம்
அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார் அந்த ட்ரம்புடன் கலைத்து அந்த நிதியை வழங்குவதற்கு. ஏனென்றால் அந்த நிதி கொடுக்கப்படாது விட்டால் இனி தப்பி பிழைப்பது கடினம் என்ற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்றுதான் பார்க்க தோன்றுகிறது. அப்ப ஆனாலும் அது உண்மையில் இப்ப பிபிசி இந்த தகவல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஃபெயிலியர் என்றுதான் அவர்கள் போடுகிறார்கள், சமாதானப்படுத்த முடியவில்லை என்றுதான் போடுகிறார்கள். ஆனால் இப்ப உலகில் நடைபெறுகின்ற சம்பவங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஸ்லோவாக்கியாவில் இடம்பெற்ற தேர்தலில் வந்து பூட்டினுக்கு ஆதரவான கட்சி தான் வின் பண்ணியிருக்கு. இப்ப தென்கொரியாவில் இடம்பெற்ற தேர்தல் வந்து அதுல வந்து எதிர்கட்சி தான் கிட்டத்தட்ட 310 ஆசனங்கள்ல அவர்கள் 198 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். இப்ப உலக நாடுகள் இடம்பெறுகின்ற தேர்தல்களும் இவர்களுக்கு ஒரு பாதகமான நிலையாகத்தான் போய்கொண்டிருக்கின்றது. இப்ப அடுத்ததாக அடுத்த பிரச்சனை என்னவென்று சொன்னால் உக்ரைனின் இந்த பின்னடைவுக்கு காரணம் இந்த காசாவில ஆரம்பிக்கப்பட்ட போர் தான் மிக முக்கிய ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கு. நீங்கள் டேவிட் கேமரன் அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார், அங்கே $60 பில்லியன் முடக்கப்பட்ட நிதி உதவியை திரட்டுவதற்காக சென்றிருந்தார் என்று கூறியிருக்கிறீர்கள். அது தோல்வியடைந்திருக்கின்றார் என்று அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் யுக்ரைன் மீது ரஷ்யா நிறைய ட்ரோன் தாக்குதலை நடத்துகிறார்கள். இந்த ட்ரோன்ஸை வீழ்த்த முடியாமல் யுக்ரைன் இருக்கின்றது. பிரித்தானியா லேசரை பாவித்து அதை தாக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதத்தை கொடுப்பதற்கான முயற்சி எடுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. அதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? அப்படி அதை கொடுத்த விளைவு வரும்? உண்மைதான். இப்போ இவர்கள் இந்த உக்ரைன் களமுனையை பொறுத்தவரையில் இவர்கள் இரண்டு தரப்பும் தமது புதிய ஆயுதங்களை ஒரு பரீட்சித்து பார்ப்பதற்கான களமுனையாகத்தான் பாவிக்கிறார்கள். அதாவது அவர்கள் எதிரி வந்து இவர்களின் வியூகத்தை உடைத்து விட்டால் அடுத்ததாக அதை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பது. உதாரணமாக சிரியாவில் 2015 ரஷ்யா களமிறங்கிய பிற்பாடு கிட்டத்தட்ட சிறிய பல ரக, அதாவது எலக்ட்ரானிக் வோர்ஃபேர் அல்லது சிறிய ஆயுதங்கள், பலரக ஆயுதங்கள் என்று 300க்கும் மேற்பட்ட ஆயுதங்களை பரீட்சித்து பார்த்ததாக கூறுகிறார்கள். அதே போலதான் இப்போதும் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரஷ்யா அளிக்கின்ற இந்த X-101 ரக ஏவுகணைகள், அந்த ஏவுகணைகளில் வந்து டிகோய் என்று சொல்லும் போது அது அந்த ஏவுகணை வரும்போது பல சிறிய ஏவுகணைகளை அது வெளியேற்றும். ஆனால் அதில் எது உண்மையான ஏவுகணை எது பொய்யானது என்று தெரியாது என்று. அப்ப இவர்களின் விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் பொய்யானவற்றைத்தான் பலவற்றை தாக்கி இருக்கின்றது, உண்மையானது வந்து விழுந்துவிடும். அவ்வாறு இதெல்லாம் புதிய டெக்னாலஜி, இவர்கள் பிறகுதான் அதனை கண்டுபிடித்திருக்கிறார்கள், அது இங்கே விழுந்து கிடந்த இடத்து. அவ்வாறு ஈரான் புதுசு புதுசாக ட்ரோன்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. அதே போல ஐரோப்பிய நாடுகளும் இந்த ட்ரோன்களை புதுசு புதுசாக உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னா பிரித்தானியாவில் இருக்கின்ற பாடசாலைகளில் ட்ரோன்களை இயக்குவதற்கான பயிற்சிகளையும் பாடம் நெறிகளையும் நடத்துகிறார்கள். அதற்குரிய அதற்கு இல்லை மாணவர்களுக்குரிய விண்ணப்பங்களை கொடுத்திருக்கிறார்கள், விரும்பியவர்களை அதில் சேர்ந்து அதில் பங்கு கொள்ளுமாறு கூறியிருக்கிறார்கள். இவ்வாறான இந்த புதிய ஆயுதங்களை அவர்கள் தங்கள் பாதுகாப்புக்காக முதலில் உக்ரைனில் பயன்படுத்துகிறார்கள். அப்ப இப்ப டராஸ் ஏவுகணையை கூட பிரித்தானியா சொல்லுகின்றது, ஏமனை நீங்கள் வழங்குங்கள், அது நீண்டது ஒரு ஏவுகணை, கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டருக்கு மேல் பாயக்கூடியது, அதை நீங்கள் வழங்குங்கள், அதற்குரிய பிரச்சனை என்னவென்றால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்று இவர்கள் கூறுகிறார்கள். அதாவது எந்த விதத்திலும் ரஷ்யாவை ஒரு பலவீனப்படுத்தி விட வேண்டும் அல்லது மிகப்பெரிய ஒரு அழிவை அல்லது அதன் பொருளாதாரத்தை அழித்து விட வேண்டும் என்பதில் ஒரு குறியாக இருக்கிறார்கள். ரஷ்யா வெற்றி பெறும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இதுவரையில் இவர்களால் வெற்றி பெற முடியவில்லை, ரஷ்யாவை தோல்வி கண்ட செய்யவும் முடியவில்லை. சரி, அவர்கள் தங்கள் நிபந்தனைகளில் இப்போது பூட்டினை பொறுத்தவரையில் பதவியேற்ற பின்பு கூறுகிறார்கள், உக்ரைன் வந்து டிமிலிட்டரைசேஷன், அதாவது அங்கு ஆயுதங்கள் அற்ற நாடாக மாற்றப்பட வேண்டும், நேட்டோவில் இணைய முடியாது, மற்றது டொன்பாஸ் டொனஸ் பகுதிகள் வந்து அது ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்டு அந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், இதுதான் தங்கள் ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் கோல்ஸ், அந்த கோல்ஸில் தங்களுடைய எந்த வித மாற்றமும் இல்லை என்றுதான் கூறுகிறார்கள். மெல்ல மெல்ல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொரு நகரங்களாக பிடித்து கொண்டும் வருகிறார்கள். இங்காலே படம் பார்த்தீர்கள் சொன்னால் இழப்புகள் இப்போது பார்த்தால் நீங்கள் உக்ரைனில் கட்டாய ஆட்சி, அந்த கட்டாய ஆட்சியப்பிலும் இப்போது ஆண்கள் இல்லை, 43 மில்லியன் மக்கள் இருந்தவர்கள் போர் ஆரம்பிக்கப்பட்ட போது, இப்போது 20 மில்லியன் மக்கள் தான் இருக்கிறார்கள். அதில் நான் நினைக்கிறேன் 10 மில்லியன் ரஷ்யா பக்கம் சென்று விட்டார்கள், மிகுதி ஏனைய நாடுகளுக்கு சென்று விட்டார்கள்.
அந்த இருப்பவர்களிலும் இப்போது ஆண்கள் இல்லை என்றபடியால் இனிமேல் பெண்களை இராணுவத்தில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு மசோதாவை நிறைவேற்றப் போகிறார்கள். ஐரோப்பிய நாடுகள் இங்கு தப்பி வந்தவர்களை திருப்பி எவ்வாறு அனுப்புவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு நெருக்கடி, அடுத்ததாக இஸ்ரேல் போர், அடுத்ததாக உக்ரைனுக்கு அனுப்பப்படுகிற ஆயுதங்கள், இப்போது இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா தொடர்ச்சியாக ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. இவர்களின் ஆயுத உற்பத்தி வந்து அங்கு போரில் பாவிக்கப்படுகின்ற அளவுக்கு இல்லை என்பதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அப்ப இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கின்ற சமயத்தில் வந்து உக்ரைனால் வெல்ல முடியுமா என்று நான் கூறவில்லை. பல மேற்குலக நாடுகள் ஆய்வாளர்களாக இருக்கலாம், இராணுவத்தினராக இருக்கலாம், இராணுவ முன்னாள் இராணுவ தளபதிகளாக இருக்கலாம், அவர்கள் தற்போதைய அரசில் இருப்பவர்கள் உண்மையை கூறுவதில்லை. ஆனால் இந்த ரிட்டையர் பண்ணி போட்டிருக்கிறவர்கள் தளபதிகளாக இருக்கலாம் அல்லது அல்லது அரசு தலைவர்களாக இருக்கலாம், அவர்கள் ஒரு யதார்த்தமானத்தை பேசுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எந்த ப்ரெஷரும் இல்லை, யாரை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற தேவையும் இல்லை. எனவே அவர்கள் யதார்த்தத்தை கலைக்கிறார்கள். அவர்களின் கருத்துக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த போர் வந்து இவர்களுக்கு ஒரு பாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலைதான் தென்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு இந்த போர் முடிவுக்கு வருகின்றது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பாக எவ்வாறு சர்வதேச நாடுகள் யுக்ரைனுக்கு ஆதரவு வழங்குகின்ற நிலைமைகள், ஆயுதங்கள் வழங்குகின்ற நிலைமைகளை கூறியிருக்கிறீர்கள். இனி ரஷ்யா நடுமி பூட்டின் அவர்கள் எவ்வாறு கையாளுகிறார் என்ற விடயங்களையும் உயிரோடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்புகள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.